ஏன் ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் அதை பற்றி இம்மியளவும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் கவலைப்படவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். எதற்காக தமிழக முதல்வருக்கு இப்ப அந்த நேரத்தில் அதுக்கான பயம் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆட்சிக்கு பிரச்சனை என்று முதல்வர் கூறுகின்ற அளவிற்கு அவர் அவருடைய ஆட்சியை எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவாக ஒரு மாநில அரசை கலைப்பதற்கான அதிகாரம் இருப்பதற்கு என்ன காரணங்களை கூறுவதற்கு சட்டத்தில் இடமிருக்கிறதோ அதுவெல்லாம் இந்த மாநிலத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதாக அங்கு இந்த மாநிலத்தின் முதல்வர் நினைக்கிறாரா? ஏனென்றால் எந்த ஒரு மாநில அரசையும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக கலைப்பதில் பாஜகவிற்கு உடன்பாடு இல்லை. அப்படி எந்த ஒரு ஆட்சியும் கலைக்கவும் இல்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை அதை எப்போதும் பின்பற்ற வேண்டும் என பாஜக அரசு நினைக்கிறது. அதனால் எதற்காக முதல்வருக்கு இந்த திடீர் பயம் வந்திருக்கிறது அப்படின்னு தெரியல. பிரதமர் மோடி அவர்கள் பயப்படுகிறார், அவர் எங்கள் நல்ல எதிர்கட்சிகள் ஒன்றா சேரதை எரிச்சல் படுறாரு அப்படின்னு பேசுறாரு. முதல்ல எதிர்கட்சிகள், நீங்க முதல் கூட்டத்தை நடத்தியிருக்கீங்க, அடுத்த கூட்டத்தை இனிமேல் தான் நடத்த போறீங்க, அதுக்குள்ளேயே அங்கே 108 பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்தையும் தாண்டியும் பிராந்திய கட்சிகளால் அடுத்த மாநிலத்தில் எந்த செல்வாக்கும் இல்லாத சூழல்ல நீங்களே உங்களை பெரிதாக நினைத்து கொண்டு மோடி அவர்கள் உங்களை பார்த்து பயப்படுகிறார் அப்படின்னு சொல்றது உங்களுடைய கற்பனை. அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கற்பனை உலகத்திலிருந்து அவர் வெளியே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தயவு செய்து பார்க்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய மணல் கடத்தலோ மது பிரச்சனையால் ஒவ்வொரு நாளும் உயிரிழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்தினுடைய குடிமக்களை பற்றியோ ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய லஞ்ச லாவண்களை பற்றியோ, அதே போல சட்டம் ஒழுங்கு என்பது இன்று சீர்கெட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இதை பற்றியெல்லாம் முதலமைச்சர் கவலைப்படாமல் பிரதமர் மோடி இவரை பார்த்து பயப்படுகிறார், எரிச்சல் படுகிறார் என்று பேசுவது மாநிலத்தின் பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக அவர் தங்களுக்கு ஏதோ ஆட்சிக்கு ஆபத்து வருவது போல மக்களிடம் ஒரு உருவத்தை ஏற்படுத்த முனைக்கிறார். இதை தாண்டி அதில் எந்த விதமான உண்மையும் இல்லை. முதலில் தமிழகத்தினுடைய ஆட்சியை நீங்கள் நன்றாக நடத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதே போல கவர்னர் பற்றி குடியரசுத் தலைவருக்கு மிகப்பெரிய கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கவர்னர் வந்து காலையில் என்ன பேசுறாரு, சாயந்தரம் என்ன பேசுறாரு, அதனால மாநிலத்தில் உங்க கொள்கைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? குடியரசுத் தலைவருக்கு நீங்கள் எழுதி இருக்கக்கூடிய கடிதம் என்பது முழுக்க முழுக்க உங்களுடைய கற்பனை. மாநிலத்தினுடைய கவர்னர் அவர் வரலாற்றை ஒட்டி இந்த நாட்டினுடைய கலாச்சார பதிவுகளை, இந்த நாட்டினுடைய பண்பாட்டு தளங்களை பற்றியெல்லாம் ஒவ்வொரு கூட்டத்திலேயும் மாணவர்கள் மத்தியிலையும் மற்றவங்க மத்தியிலே பேசுவது அவருக்கு எந்த விதத்தில் சிக்கலை உருவாக்குகிறது? நீங்கள் ஒரு கற்பனை கோட்டையை கட்டிக்கொண்டு வேற யாரும் மாற்று கருத்து சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு எதாச்சும் அதிகாரமான ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா? கவர்னரை பற்றி குடியரசுத் தலைவருக்கு எழுதுகின்ற கடிதம் என்பது முழுக்க உண்மையில்லாத ஒரு கடிதம். அவரை பற்றி தேவையில்லாமல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் விமர்சனம் செய்து ஒரு சிக்கலான நெருக்கடியை நீங்கள் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் எந்த கோப்புகளுக்கு அனுமதி கொடுப்பது, எதனால் அந்த கோப்புகள் தாமதமாகிறது என்பதை அவருடைய அலுவலக குறிப்பின் வாயிலாக கொடுத்துட்டே இருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் பற்றி கூட கவர்னருடைய அலுவலக செய்தி குறிப்பு வந்திருக்கு. எதுக்கு வந்து ஒப்பீனியன் வாங்குறாங்க, எதுக்கு டாக்குமெண்ட் வரல, எதுக்கு வந்து எந்த மெட்டீரியல் இல்லாமல் வெளியில் பேசுறாங்கிறதெல்லாம். அதனால ஒவ்வொன்றுக்கும் கவர்னர் அலுவலகம் அவர்களுக்கு பதில் தருவதால் முதல்வருக்கு அதனால் எரிச்சல் வந்திருக்கிறதா, கடிதம் எழுதிருக்கு அப்படின்னு எங்களுக்கு யோசனையா இருக்கு.